வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு வீட்டி தமிழ். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்கப்படுறது கிஸ்டி அண்டு ரூஃபில் லோனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த அப்ளிகேஷனில் என்ன இருக்குது இதை பற்றி பார்க்குறதுக்கு அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இந்த அப்ளிகேஷனில் இப்போ வந்துட்டு வீட்டுக்கு ரெக்கவரி பண்ணுறதுக்கு ஆள் அனுப்புகிறாங்க. இந்த ஏன் எல்லா அப்ளிகேஷன்லேயும் தான் வந்துட்டு ஆள் அனுப்புவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா இப்போ இந்த ஐ கிரெடிட்டு இன்னும் நிறைய அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ நான் பேர் சொல்ல விரும்பாத நிறைய அப்ளிகேஷன்லாம் இருக்குது. இந்த அப்ளிகேஷன்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கு ஆள் யாருமே வரமாட்டாங்க. ஏன்னா இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா பெங்களூரில் ஏதோ ஒரு கம்பெனியில் கால் சென்டர் மாதிரி வச்சு நடத்திக்கிட்டு வராங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு ஃபீல்டு விசிட், ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஃபீல்டு விசிட் பண்ணுற மாதிரி ஆளுங்க யாருமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஊருக்கு வந்துட்டு ஃபீல்டு விசிட் வைக்கணும்னா அங்கே ஒரு ஹெட் ஆஃபீஸ் வச்சாகணும், அங்கே ஒரு ஹெட் ஆஃபீஸ் பிரான்ச், அப்புறம் நிறையா மேனேஜர்லாம் வந்துட்டு அப்பாயின்மெண்ட் ஆகணும். அதனால் நிறையா ரிஸ்க் இருக்குது. இதுவே வந்துட்டு ரொம்பவே பாப்புலரான அப்ளிகேஷன், மட்டும்தான் இதெல்லாம் பண்ண முடியும். ஸோ வாங்க வீடியோ கூட போகலாம். வீடியோ கூட போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் பற்றின வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தாராளமாக நோட்டிஃபிகேஷன் வரும். ரூஃபில லோன், கிறிஸ்டி லோன், இந்த ரெண்டு லோனுமே வந்துட்டு ஒரே கம்பெனி தான் வந்துட்டு ரன் பண்ணுறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா பேர் தான் வேறு. அதுபோல் தான் இதில் இருக்க ப்ராசஸும் எல்லாமே ஒன்று தான். இப்போ ரூஃபி லோனில் எடுத்துக்கிட்டிங்கன்னா வீடு தேடி வந்து விசிட் பண்ணி பேமெண்ட் வாங்குகிறாங்க. ஸோ கிறிஸ்டின்னு அதே மாதிரி தான் பண்ணுறாங்க, வீடு தேடி விசிட் பண்ணி தான் பேமெண்ட் வாங்குகிறாங்க. இது யார் யார் வாங்குகிறாங்க? நான் வாங்கிட்டு ஒரு அஞ்சு நாள் கட்டலை, பத்து நாள் கட்டலன்னொடனே போய் யாருமே வாங்க போகிறது கிடையாது. ஓவர் டியூ, அதாவது பார்த்திங்கன்னா ஆர்பிஐ ரூல்ஸ் படி 150 டேஸ் வந்துட்டு ஒரு கஸ்டமருக்கு தாராளமாக டைம் தரலாம். அந்த 150 நாளை தாண்டி யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கவுங்க வீட்டுக்கெல்லாம் போயிட்டு வசூல் பண்ணுறாங்க. ஸோ வசூல் பண்ணுறாங்க, ரைட்டு. இதில் எந்த மாதிரிலாம் வந்துட்டு நம்ம வீட்டை வந்து அப்ரோச் பண்ணுவாங்க, எப்படி ஒருவேளை வந்துட்டு பிரச்சனை பண்ணுவாங்களா, வந்தவொடனே ஏன் பணம் கட்டலை, எதுக்கு பணம் கட்டலை அப்படின்னு கேட்பாங்களோ, அந்த மாதிரிலாம் நீங்கள் பயப்படவே தேவையில்லை. அப்படிலாம் கிடையவே கிடையாது. வந்த உடனே உங்களை ரெஸ்பெக்டாக தான் வந்துட்டு அப்ரோச் பண்ணுவாங்க. இவங்க வீட்டுக்கு வர்றதில் என்ன மைனஸ் என்ன ப்ளஸ்னால் இதில் ரெண்டு விதமாக நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம இந்த கிறிஸ்டி லோனில், இந்த ரூஃபில லோனில் வந்துட்டு நம்ம வந்து லட்சக்கணக்கெலாம் லோன் எடுத்துருக்க மாட்டோம். வெறும் 2000, 3000 இது மாதிரி தான் லோன் எடுத்திருப்போம். கண்டிப்பாக வந்துட்டு அக்கம் பக்கம் யாராவது கேட்டாங்கன்னா, விசாரித்தாங்கன்னா அது ரொம்பவே வந்துட்டு நமக்கு சங்கடமாக தான் இருக்கும். அது ஒரு மைனஸ் இருக்குது இதில். நீங்கள் நினைக்கலாம், என்னடா கலாய்க்கிறியா அப்படியா, வீட்டுக்கு வர்றது எனக்கு மைனஸுங்கிற, இதில் என்னடா ப்ளஸ் இதில் சேருது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ இதில் என்ன ஒரு ப்ளஸ்னால், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு இதில் வந்துட்டு 100% வேவர் பண்ணி கொடுக்குறாங்க. அது மாதிரி வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் வேவர் பண்ணி கொடுக்குறாங்க. இது ரொம்பவே வந்துட்டு நல்ல விஷயம் இல்லை. அதாவது நம்ம எடுத்த அமௌண்ட் 2000 மட்டும் நம்ம கட்ட போகிறோம், அதுவே வந்துட்டு நல்ல விஷயம். ஏன்னா எனக்கு ஒரு எக்ஸிக்யூட்டிவ் வீட்டு அப்படி தான் விசிட் பண்ணார். ஒரு அதாவது ஏன்னா நான் கட்ட போகக்குள்ள என்னாச்சுன்னா, அந்த அப்ளிகேஷன் வந்துட்டு எரர், அவங்க சைட்லேருந்து அப்டேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்டேட் பண்ணக்குள்ள என்னாச்சுன்னா, என்னோட இது நான் கட்டின லோன் எல்லாமே வந்துட்டு மாறி போய் அப்டேட் ஆகிடுச்சு, வேறு ஒரு லோனுக்கு வந்துட்டு அப்டேட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, வீட்டுக்கு ஆள் அனுப்பிட்டாங்க. நான் வந்துட்டு பேமெண்ட் பண்ண லிஸ்ட்டு, அந்த ஸ்க்ரீன்ஷாட்டு, வீடியோ ரெக்கார்டு எல்லாமே பண்ணுவேன். ஸோ நல்ல வேளை யூடியூப்பில் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்காக அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன், ஸ்க்ரீன் ரெக்கார்டு. ஸோ அதனால் வந்துட்டு நான் இந்த காட்டினோடனே அவங்க வந்து செக் பண்ணி பார்த்தாங்க. என்னோடய வந்துட்டு ட்ரான்சாக்ஷன் ஐடியை வச்சு அவங்க வந்துட்டு பேமெண்ட் வந்துட்டு வேறு யாருக்கோ அப்டேட் ஆகிருக்கு அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த டீட்டெயிலாம் நான் அவர்கிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் நான். அதாவது நம்ம வீடு விசிட் பண்ணுறாங்கன்னா அவங்க யார்கிட்டையுமே யாருமே வந்துட்டு உங்களுக்கு 100% வேவர் கொடுக்கறதுக்காக வீடு விசிட் பண்ண மாட்டாங்க. உங்கள்கிட்ட இருக்கிற மொத்த அமௌண்ட்டையும் வசூல் பண்ணுறதுக்காக தான். அப்போ நீங்கள் என்ன பண்ணோம்னா, என்னால் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் பண்ண மாதிரி நீங்கள் கொஞ்சம் போல்டாக பேசலாம். என்னால் இன்ட்ரெஸ்ட் கட்ட முடியாது, ஏன்னா இன்ட்ரெஸ்ட் கொடுக்குற அளவுக்கு என்கிட்ட வந்துட்டு இது கிடையாது, இல்லைன்னா நான் ஏன் இதில் வந்து லோன் எடுக்க போகிறேன். ஸோ இந்த கம்மி அமௌண்ட்டுக்கு வந்துட்டு நான் 10,000, 5,000 கட்டுமா, 6,000 கட்டுமா அப்படின்ற மாதிரி நீங்கள் போல்டாக பேசினா கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு அதில் வேவர் கொடுப்பாங்க. ஒவ்வொரு ஃபைனான்ஸ் கம்பெனியை பொறுத்தளவுக்கு அவங்களோட அசல் அமௌண்ட்டு அவங்களுக்கு எந்தவித நஷ்டமும் இல்லாமல் திரும்ப வந்துருச்சுன்னா அது மட்டுமே அவங்களுக்கு போதுமான ஒன்று தான். அதில் இப்போ எனக்கு தெரிஞ்சு நான் கேட்டு விசாரித்த வரைக்கும் என்னென்ன ஊருக்கு வந்துட்டு இந்த ஆஃபீஸ் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா, திருச்சியில் ஆரம்பிச்சிருக்காங்க, சென்னையில் ஆரம்பிச்சிருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் சேலமில் ஆரம்பிச்சிருக்காங்க, கோயம்புத்தூரில் ஆரம்பிச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், நான் அந்த எக்ஸிக்யூட்டிவ்கிட்ட விசாரித்த வரைக்கும் இந்த 4 ஏரியா தான் அவர் சொன்னார். அது மட்டும் இல்லாமல் இந்த அப்ளிகேஷனில் மிகப்பெரிய ஒரு முக்கியமான நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, சிபிலில் அப்டேட் பண்ணிடுறாங்க. நம்ம லோன் எடுத்து ஒரு மாதத்துலேயே வந்து சிபிலில் அப்டேட் பண்ணி விட்டுறாங்க. அதனால் வந்துட்டு இந்த குட்டி அமௌண்ட்டுக்கு நம்ம சிபில் வந்து பயங்கரமாக இம்பாக்ட் ஆகுது. இந்த வீடியோ எதுக்காக பண்ணனா, ஒரு நண்பர் வந்து கேட்டிருந்தார், ரூஃபில லோன் வந்துட்டு எனக்கு அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதனால தான் இந்த வீடியோ பண்ணியிருந்தேன் நான். இதில் பணம் கட்டுறதும் கட்டாததும் உங்களோட விருப்பம் தான். ஏன்னா இதில் வந்துட்டு ஒருவேளை நான் பணம் கட்டுங்கன்னு சொல்லுவேன், நீங்கள் வந்துட்டு அந்த ஒரு அப்ளிகேஷனால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம். அப்போ என்ன நினைப்பீங்க, இவனால் நம்ம வந்துட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு தான் இவன் பணம் கட்ட சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிக்கலாம். ஏன்னா பணம் கட்டால் நம்ம சிவிலில் வந்துட்டு நல்ல இம்பாக்ட், அதாவது வந்துட்டு பேட் இம்பாக்ட் எதுவும் வராது. உங்களை தப்பாக யாரும் பிஹேவ் பண்ணல,
தப்பாக யாரும் நடத்தலை, உங்களை மிரட்டலை, உங்களை அப்யூஸ் பண்ணல அப்படின்ற பட்சத்தில் உங்கள் கிட்ட பணம் இருந்தால், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிடுங்க. இது எதுக்காக குறிப்பாக அழுத்தம் திருத்தமாக சொல்கிறோன்னா, நிறையா நண்பர்கள் வந்து இன்ஸ்டாவில் பர்சனலாக கேட்டிருந்தாங்க, நீங்கள் ஏன் வந்துட்டு அந்த மாதிரி லோனுக்கே சப்போர்ட் பண்ணி பேசுகிறீங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் சத்தியமாக வந்துட்டு நான் சப்போர்ட் பண்ணலாம் பேசலை, இன்னும் ஐ கிரெடிட்னு நிறையா அப்ளிகேஷன் இருக்குது, இதுக்கெல்லாம் வந்துட்டு நீங்கள் கரெக்டாக ஆன் டைமில் பேமெண்ட் பண்ணிவிடுங்க அப்படின்னு நான் ஒரு நாளும் சொன்னதே கிடையாது. ஏன்னா அதெல்லாம் வந்து சிபிலில் கிடையாது, உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் வந்து சிபிலில் இருக்குது, அதனால தான் சொன்னேன். உங்களுக்கு விருப்பம் தான், உங்கள் விருப்பம் தான், இப்போயும் மறுபடியும் சொல்கிறேன், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டுமே நீங்கள் இதில் பேமெண்ட் பண்ணிவிடுங்க. நீங்கள் ஓகே நண்பர்களே, நம்ம நாளைக்கு இதுபோல் ஒரு பயனுள்ள வீடியோவில் வந்து சந்திக்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது அப்ளிகேஷனை பற்றி நான் சொல்லணும்னாலும், வேறு எந்த அப்ளிகேஷனோ உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணியிருந்தாலும், நீங்கள் வந்துட்டு இன்ஸ்டாவில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்துட்டு அதை ஒரு வீடியோவாக எடுத்து நான் பண்ணுறேன்.